நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் கடந்த 2-3 நாட்களாக வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவிட்டு இருக்கக்கூடிய வெறிநாய்க்கடி ரேபிஸ் நோய் பற்றின வீடியோ, இரண்டு வீடியோ வந்து ரொம்பவே வைரலாகிட்டுருக்கு. என்னோடய பர்சனல் குரூப்புக்கே பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோவுமே ஃபார்வர்ட் ஆகி வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பக்கத்து மாநிலமான கேரளாவில் மழை பெஞ்சு வெள்ளம் ஏற்பட்டு அப்புறம் கொஞ்சம் நார்மலாகி இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழல்லாம் வந்துட்டுருக்கு. அதை பற்றின தகவல்களும் அதுக்கு யார் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்கன்ற தகவல்களுமே வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இருந்ததுங்க. அதுக்கு இடையில 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் கொஞ்சம் வைரலாகிட்டுருக்குங்க. ஒரு ரெண்டு வீடியோ வந்திருக்குங்க இந்த ரேபிஸ் வெறிநாய்க்கடி நோயை பற்றி. ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி டாக்டர் ஆஷா அவங்க நேமு, அவங்க வந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்டை பக்கத்தில் வச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுபடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேஷண்ட் வந்து நாய் கடித்ததை, நாய் வந்து கீர்னதை, நாய் கடிக்கக்கூட இல்லைங்க அவரை, நாய் கீர்னதை வந்து கவனிக்காமல் விட்டு ஒரு 60 நாள் அசால்ட்டாக இருந்துட்டார். அதனால அவருக்கு வந்து இப்போ இந்த நோய் வந்து ரொம்பவே அதிகமாயிருச்சு. அவர் பாருங்கள் எப்படி இருக்கார். தயவு செஞ்சு யாரும் நாய் கடித்தா சாதாரணமாக விட்டுறாதீங்க, உடனே அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். ஆக்சுவலி வந்துட்டு நாய் கடின்றது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு வியாதி, இந்த உலகத்துலேயே ரொம்ப மோசமான ஒரு ப்ராப்ளம்னு நிறைய விழிப்புணர்வு இருக்கு. தண்ணி பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும், பயமாக இருக்கும், குடிக்க முடியாது, அந்த வார்த்தை கூட கேட்க முடியாதுன்னு. இதோடைய ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டேஜ். தண்ணி பார்த்தா என்ன பண்ணுது? தண்ணி பார்த்தா அலர்ஜியாக இருக்கா? எத்தனை நாள் முன்னாடி நாய்க்கு புரண்டுச்சு? 60 நாள். நாய் வந்து கடிச்சிச்சா பரண்டுச்சா? அப்படி பரண்ட மட்டும்தான் செஞ்சுச்சா? நாய் கீர்னா, பல்லு பட்டா, சொரண்ணா, இல்லை வெறி நாய் ஒரு சைட் போச்சு, அதோட எச்சில் நீங்கள் காலை மிதிச்சா கூட தயவு செஞ்சு போய் ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து ரெண்டு கையும் கட்டி வச்சுருக்காங்க, அவர்னால் ஒரு கண்ட்ரோல்டாகவே இருக்க முடியல. அவர் பண்ணக்கூடிய செயலை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நாய் நேரில் வந்து குலைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. பார்க்கவே ரொம்ப கொடூரமாகவும் இருக்குங்க. But the patient started behaving this way. Wow, I've never imagined I could see something like this. என்னடா இந்த நோய் இவ்வளோ கொடுமையான நோயா, இதை சரி பண்ண முடியாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரேபிஸ் அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயிலுங்க. இது வந்து ஓநாய், வவ்வால், நாய் போன்ற உயிரினங்களில் உமிழ்நீரில் வாழக்கூடிய ஒரு வைரஸ். இந்த வைரஸ் வந்து அதிகமாக மனிதர்களுக்கு எப்படி பரவுதுன்னா முழுக்க முழுக்க 99% வந்து நாயினால் மட்டும்தாங்க பரவுது. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய், தெருவில் இருக்க நாய்ங்க கூட பழகும்போதோ இல்லை சில சண்டை போடும்போதோ ரேபிஸ் தொற்று இருக்கக்கூடிய ஒரு நாய் வந்து நம்ம வீட்டு நாயை கடிச்சிட்டாலோ இல்லை கீறிட்டாலோ அது மூலியமாக நம்ம வீட்டு நாய்க்கும் அது வந்துடுங்க. அதன் பிறகு நம்ம வந்து அந்த நாய் கூட சாதாரணமாக பழகும்போது அது மூலியமாக நமக்கும் வந்துடுதுங்க. மனிதர்களுக்கு நாய் கடிக்கிறதுனால மட்டும்தான் இந்த நோய் வரணும்னு அவசியம் இல்லைங்க. மனிதர்களோட உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கீறல்கள், வெட்டுக்காயங்கள், இந்த மாதிரி சின்ன காயத்து மேலே அந்த நாயோட உமிழ்நீர் பட்டாலே உங்களுக்கு இந்த நோய் வந்து அட்டாக் ஆகிடுங்க. இந்த வெறிநாய்க்கடி நோயை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ் சினிமாவில் சில காமெடி சீன்ஸ்லாம் கூட கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நாய் கடிச்சிருச்சு, நீ செத்து போயிடுவ, நீயும் நாயாக மாறிடுவ, நாய் செத்து போனால் நீயும் செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லி காமெடியாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் நீங்கள் யாருமே இந்த விஷயத்தை காமெடியாக எடுத்துக்காதீங்க, அசால்ட்டாக தாண்டி போயிடாதீங்க. நீங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, உடனுக்குடனே அந்த இடத்த வந்து சோப் அல்லது டெட்டால் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஆன்டி ரேபிஸ் வேக்சின் அப்படின்ற தடுப்பூசி போடுவாங்க. ஒருவேளை நாய் கடிச்சிருந்தால் உங்களுக்கு இந்த தடுப்பூசி எத்தனை தடவை போடணும்னு கேட்டிங்கன்னா நாய் கடித்த அன்னைக்கு ஒரு தடவையும், 3வது நாள் ஒரு தடவையும், திரும்ப 7வது நாள், 14வது நாள், 28வது நாள்னு ஒரு 28 நாளுக்குள்ளே ஒரு 5 தடவை நீங்கள் இந்த தடுப்பூசி போடுற மாதிரி இருக்குங்க. என்னடா எத்தனை தடவை போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கிறோம்னா கண்டிப்பாக போட்டு தாங்க ஆகணும். இந்த நோயோட அறிகுறிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபீவர் தாங்க. ஃபீவர், அதுக்கப்புறம் ஃபியர் ஆஃப் வாட்டர். தண்ணியை பார்த்தாலே அப்படியே அலறாங்க பயங்கரமாக. தண்ணி அவங்களுக்கு எவ்வளோ தாகம் எடுத்தாலும் அவங்களால தண்ணி குடிக்க முடியாதுங்க. அதே மாதிரி சாப்பிடணும்னு நினச்சாலும் சாப்பிட முடியாது, அவங்களால நார்மலாக மூச்சாக முடியாது. இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட உணவு குழாயும் சுவாச குழாயும் வந்து சுருங்கிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் தரப்புலேருந்து சொல்லப்படுதுங்க. வேறு என்ன சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல ரத்த அழுத்தம் ரொம்பவே கம்மியாயிடும், அதிகமாக கோவப்படுவாங்க, ஒரு மாதிரி டென்ஷனாக கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நாளாகச்சுன்னா கான்சியஸ்னஸ்ஸே இல்லாமல் போயிடும், ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜுக்கு கூட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நோயை வந்து நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்து இந்த தடுப்பூசி போட்டுக்காமல் விட்டு ஒருவேளை இந்த நோய் முத்திருச்சுன்னா இதை குணப்படுத்துறதுக்கான மருந்தே இல்லைன்னு டாக்டர் தரப்புலேருந்து சொல்லப்படுதுங்க. அதனால்
ரொம்பவே முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. நீங்கள் வளர்க்குற பெட் அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, தெரு நாய்களாக இருந்தாலும் சரி, அதுங்கிட்ட ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் வளர்க்குற நாய்களை வந்து ஒரு நாய்க்குட்டி போட்டுச்சுன்னா அந்த நாய்க்குட்டியை 2 மாதத்தில் ஒரு தடுப்பூசியும் 3 மாதத்தில் ஒரு தடுப்பூசியும் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தடுப்பூசியும் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. உங்கள் நாய் வந்து தெருநாயோட பழகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸோடு நம்ம இருந்தோம்னா நம்ம இந்த நோயிலிருந்து கண்டிப்பாக விலகி இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் பெட் அனிமல்ஸ் வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா, டாக்ஸ் வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த விஷயத்த அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் வேறு ஏதாவது இந்த மாதிரி வைரலாகக்கூடிய இமேஜ் அல்லது வீடியோஸ் பற்றி நாங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த வீடியோவை எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இல்லை அந்த இமேஜ் எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.